ஹே கைஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக நாய்ஸ்லேருந்து அவங்களோட ஸ்மார்ட் வாட்ச் லைனப்பில் வந்து ColorFit விஷன் 2 பஸ் அப்படின்ற ஒரு அமலட் டிஸ்பிளே ப்ளஸ் காலிங் சப்போர்ட்டோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் இப்போ கரண்ட்டாக வந்து 3500 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3500 அப்படின்றது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா இந்த ப்ரைஸ் ப்ராக்டில் வந்து நம்மளுக்கு அமலட் டிஸ்பிளேவோட வாட்ச்சு ப்ளஸ் வந்து காலிங் சப்போர்ட்டு ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்கை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக வந்து நிறைய பேர் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பாருங்க, பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து நாய்ஸோட எவால் 3 ஸ்மார்ட் வாட்ச் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வாட்சோட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ColorFit விஷன் 2 பஸ்ஸோட குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துலாம். அதுக்கப்புறமா வீடியோ எண்டில் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவால் 3 வந்து நமக்கு ரவுண்ட் டைலோட வரும். நான் கையில் கட்டிகிட்டு இருக்க வாட்ச் தான் இது. ஸோ இந்த ColorVision 2 பஸ் வந்து ஸ்கொயர் டைலோட வருது. இது வந்து மல்டிபிள் கலர்ஸ்லேயும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து இந்த ப்ரௌன் கலர். வாட்சோட எம்ஆர்பி வந்து 7999 போட்டிருக்காங்க. பட் இப்போது சேலில் வந்து 2799லேருந்து 3500 வரைக்கும் வேரி ஆகிட்டு இருக்கு வாட்சு. நல்ல ஒரு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டில் வரப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்சோட லிங்க் வந்து நான் கீழே தரேன். ஸோ இதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பின்னாடி ஹைலைட் பண்ணி காட்டிருக்காங்க. 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. 1.78 இன்ச் கொண்ட ஒரு அமலட் டிஸ்பிளேவோட வருது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் இருக்குது. 5 days வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் இதெல்லாத்தையும் வந்து நம்ம ரிப்ளை பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நாய்ஸ் ஃபிட் ஆப் மூலியமாக வந்து நம்ம வாட்சை வந்து ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்க கலர் வந்து விண்டேஜ் ப்ரௌன். அண்ட் இப்போ வந்து பாக்ஸ் நம்ம குயிக்காக ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே வந்து நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து யூசர் மேனுவல்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து உள்ளே ஃபைனலாக வந்து வாட்ச் கொடுத்துருக்காங்க. விண்டேஜ் ப்ரௌன் அப்படின்றாங்க. ஸ்ட்ராப் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ வாட்ச் வந்து ஒரு காப்பர் கலரில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபைனலாக வந்து உள்ளே ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிளில் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்சோட வெயிட் நம்ம பார்த்துலாம். ஸோ ஓவரால் வெயிட் வந்து 39 grams இருக்குது. எவால் 3 விட கொஞ்சம் கம்மியான வெயிட் தான் இது. டிஸ்பிளே சைஸ் நம்ம பார்த்தோன்னா இது ஒரு 1.8 inch. இந்த வாட்ச் வந்து 1.43 inch. பட் டயல் சைஸ் நம்ம பார்த்தோன்னா ரவுண்டாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க ஃபீல் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச்க்கு வரலாம். ஸோ வாட்சோட ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம சாம்சங் கூட கேலக்சி வாட்ச் 4 எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, செம சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இந்த குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாட்ச் வந்து சுவிச் ஆன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இது வந்து ஒரு ரிமூவபிள் ஸ்டாப்பாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பின்னை வந்து நீங்கள் புல் டவுன் பண்ணிவிட்டு வந்து வாட்சோட ஸ்டாப் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்குது. வாட்ச் வந்து பேக் சைடில் பார்க்குறதுக்கு செம க்ளாஸியாக இருக்குது. வாட்சோட டாப்பில் வந்து சார்ஜிங் போர்ட்டுக்கான பின்னு இருக்குது. அது கீழே வந்து சென்சார்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து காலிங் சப்போர்ட் இருக்கிறதுனால ரைட் சைடு வந்து ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து மைக் இருக்குது. பாட்டமில் வந்து நாய்ஸ் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே ரவுண்டாக வந்து பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் ஃபிசிக்கல் பட்டன் நம்ம பார்த்தோன்னா ரைட் சைடில் சென்டராக கொடுத்துருக்காங்க. இந்த கலரை வந்து செம்மையை எலிவேட் பண்ணி காட்டுது. ப்ளூ, பிளாக் அண்ட் ப்ரௌன் மொத்தமாக வந்து ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் இந்த வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாய்ஸ் ஃபிட் ஆப் வந்து ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம பேர் பண்ணிடலாம். ஸோ நாய்ஸ் ஃபிட் ஆப் யூஐ வந்து நம்ம எவால் 3 வாட்ச் வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட காட்டியிருப்பேன். ஸோ அதையும் வந்து நம்ம குயிக்காக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வந்து வாட்ச் யூஐ வந்து நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம எடுத்துட்டுனா 290 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் யூசேஜில் வந்து ஒரு 5 to 7 days வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ளூடூத் காலிங் இந்த ஏஓடி எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். பட் செம லைட் வெயிட்டாக இருக்குது. டிஸ்பிளே வந்து 1.78 inch கொண்ட ஒரு அமலட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 326 ppi இருக்குது. பட் டிஸ்பிளே வந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து செம ஷார்ப்பாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. முக்கியமாக வந்து அமலட் டிஸ்பிளே அப்படின்றதுனால பிளாக் எல்லாமே வந்து செம பியூராக இருக்குது. அவுட்டோருக்கு வந்து இவங்க 500 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. அவுட்டோர்லேயும் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. அமலட் டிஸ்பிளே அப்படின்றதுனால கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா விவிடாக என்ஹான்ஸராக தெரியுது நமக்கு. ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வாட்ச் வந்து ப்ளூடூத் 5.3 தான் பவர் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரூசிங் டெக்னாலஜி அப்படின்றாங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க சிப் வந்து பவர் கன்செப்ஷன் ரொம்ப கம்மியாக பண்ணுன்றாங்க.
அது மட்டும் இல்லாமல் வந்து பேரிங் வந்து பெட்டராக இருக்கும், காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டர்மெண்ட் இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா IP68 ரேட்டிங் இருக்குது. ஸோ ஆக்டிவிட்டி எதாவது பண்ணும்போது கையில் கட்டிகிட்டு இருப்பீங்க, அந்த டைம் வந்து ஸ்வெட்டு ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி ஸ்வெட் எல்லாத்தையும் வந்து வாட்ச் கண்டிப்பாக ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் வாட்சோட யூஐ மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே வந்து கீழே ஸ்வைப் பண்ணால் ஃபோனோட பேர் பண்ணியிருக்கும் அப்படின்னா ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து குயிக்காக விட்ஜெட் மெனு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் டேட்டா, ஸ்லீப் டேட்டா இதெல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல், ஸோ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிஎன்டி மோட் ஆஃப் பண்ணுறது, சைலண்ட் மோடு போகிறது, ஸோ இதெல்லாத்தையுமே வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஹோமில் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். பை டிஃபால்ட்டு வந்து ஒரு மூணு வாட்ச் ஃபேஸ் இருக்குது, பட் ஆப்போட பேர் பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ரைட்டு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ரேட்டு, SPO2, அதுக்கப்புறம் ஸ்லீப் டேட்டா, இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த பட்டன் இருக்குது பார்த்திங்களா, ஃபிசிக்கல் பட்டன், சிங்கிள் டைம் நம்ம டேப் பண்ணோம் அப்படின்னா மெனுக்கு போயிடும். அதையும் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பவர் ஆஃபா இல்லை ரீபூட் பண்ணுமா இந்த பவர் மெனுக்கு போயிடும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். ரிஸ்ட் அவேக் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் டைம் அவுட் இருக்குது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் இருக்குது, அதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் டைம் நம்ம செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பாயிண்ட் டிஜிட்டல் வேணுமா பாயிண்டர் வேணுமான்றதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். நான் அப்படியே வாட்ச் வந்து ஐடியலாக வச்சிடுறேன். ஸ்க்ரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறமா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து நம்ம பார்ப்போம். அன்லாக் டிஸ்பிளே உள்ள ஒரு வாட்ச் ஃபேஸ் வந்து நமக்கு ஏஓடியாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏஓடி யூஸ் பண்ணும்போது வந்து பேட்டரி கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும், அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி மெனுக்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க, நாய்ஸ் ஹெல்த் இருக்குது, நாய்ஸ் ஹெல்த்துக்குள்ளே தான் வந்து நம்ம எதாவது ஆக்டிவிட்டி பண்ணோம், ஹார்ட் ரேட்டு, SPO2 இதெல்லாம் இருக்குது. இதெல்லாத்தையும் வந்து நான் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நாய்ஸ் பஸ்க்குள்ளே போனால் இந்த மாதிரி டயல் பேடு, கான்டாக்ட், குவாலிட்டிலாம் இருக்குது. டயல் பேட்லேருந்து வந்து நீங்கள் எதாவது நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்து நம்ம வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய தினசரி டேட்டா பேலன்ஸ் 1.5 GB, இது 1.5 GB. புதுப்பிக்கப்படும் தேதி மற்றும் நேரம் 28 September 2022 1:54 AM. உங்கள் தற்போதைய திட்டங்கள் கடந்தா வாட்ச்லேருந்து நம்ம காலை கட் பண்ணிக்கலாம். ஸோ நாய்ஸ் பஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம காலிங் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிளாக்கில் வந்து அலாரம் செட் பண்ணுறது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது, வேர்ல்டு கிளாக்கு, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த கிளாக் ப்ளஸ் சிம்பிளாக ஒரு மெனு தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்தோம்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஒர்க் அவுட் மோட் வந்து இங்கே 100+ ஒர்க் அவுட் மோட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் அவுட்குள்ளே நம்மளுக்கு பேசிக்காக என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. பேசிக்னு இல்லை, எக்ஸ்டென்சிவ் ஒர்க் அவுட் வரைக்குமே வந்து மோஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அவுட்டோர் வாக்கிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அவுட்டோர் ரன்னிங், ட்ரெட்மில், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. நமக்கு தேவையானதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து இங்கேயே வந்து ஒரு வாட்ச் ஃபேஸ்க்கான மெனு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரிங்டோனோட வைப்ரேஷன் வந்து நம்ம இங்கேருந்து மாற்றிக்கலாம். வைப்ரேஷனோட இன்டென்சிட்டியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் டைம் அவுட்டு, ஸ்க்ரீன் டைம் அவுட்லாம் பேசிக்கான ஃபீச்சர் தான். ஆட்டோ ஸ்போர்ட் டிடெக்ஷன் மோட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க பட் அந்த வாக்கிங் மோட் எனபிள் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோவாக வந்து அதுவே டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து இப்போது அமேசானில் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனல்லையும் வந்து இந்த வாட்சோட டீல்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ 2700 800 எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்குது. பட் இந்த ரவுண்ட் ஆயில் வாட்சை விட இந்த டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக கை கடக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கும். வாட்ச்லேருந்து கிடைக்கக்கூடிய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம ப்ராமிசிங்காக இருக்குது. நல்ல ஃபீச்சர் பேக்டாகவும் இருக்குது. ஓரளவுக்கு வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸிங் விஷயத்தில் வந்து நாய்ஸ் இந்த வாட்சில் வந்து நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன இடிக்குது அப்படின்னா இந்த நம்ம வாட்சோட ஸ்டாப் இருக்குது பார்த்திங்களா, உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இப்படி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிமூவ் பண்ணும்போது பார்த்து பண்ணோம், இல்லைனா வாட்ச் வந்து கீழே விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம இந்த ஸ்டாப் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டிசைனில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த ரெகுலர் ஸ்டாப் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி. பட் இந்த வாட்ச் எப்படின்னா நம்ம வந்து ஸோ வெளியில் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம உள்ளே இந்த ஸ்டாப் வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து எத்தனை பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தெரியாது. பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றியிருந்தால் மாசாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் கையில் கட்டும்போது வந்து அதுவே அவுந்து போகிற மாதிரிலாம் இல்லை. இந்த பின்னு ப்ளஸ் அவங்க கொடுத்துருக்க ஹோல் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ஸோ கரெக்டாக போய் உட்கார்ந்துருது உள்ள. ஸோ நம்ம கையில் வியர் பண்ணிவிட்டு வெளியில் போகும்போது இல்லை ஸோ வாக்கிங் ரன்னிங் மாதிரி பண்ணும்போது கூட வந்து இந்த ஸ்டாப் வந்து நமக்கு வெளியில் வரல. ஸோ அந்த விஷயத்துல எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிடுறேன். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் இப்போ வந்து ColorFit விஷன் டூ பஸ்ஸோட இனிஷியல் இம்ப்ரெஷன் அண்ட் வாட்ச்லாம் எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த வாட்ச் வந்து லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலேயே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ குயிக்காக இதை பற்றி ஒரு சம்மரி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், டிஸ்பிளே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குவாலிட்டி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டியும் நல்லாயிருக்கு, அவுட்டோரில் வந்து தாராளமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பேட்டரி பேக்கப் ரொம்ப நல்லாயிருக்கு. நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் 1 வீக் வரும். சார்ஜிங் டைம் வந்து அரௌண்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். பட் யூஸ்வலாக ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றப்போ வந்து நமக்கு அது ஒரு காமனான விஷயம் தான். பட் கால்ஸ் அதிகமாக பேசும்போது வந்து யூசர் டு யூசர் வந்து பேட்டரி பேக்கப் வந்து வேரி ஆகும். அண்ட் காலிங் சப்போர்ட் இருக்கு, இன்டோர் காலுக்கு வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். அவுட்டோரில் கால் பேசணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் வச்சு பேசும்போது வந்து ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க வாய்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஆடிபிளாக இருக்கும். ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் ஹெல்த் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது 3000 ருபீஸ் ப்ரைஸ் ப்ராக்கெட்டே இந்த வாட்ச் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் கவுண்ட்டாக இருக்கட்டும், கேலரி பர்ன்ட்டு இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லீப் ட்ராக்கிங்கோட டேட்டா இங்கே ப்ரெசென்ட் பண்ணுற விதம் எல்லாமே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நல்லாவும் இருக்குது. ஸ்ட்ராப்போட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, பயங்கர சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு லாங் வியருக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு வாட்சு. பட் இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் கலர் வந்து கொஞ்சம் லுக் வந்து எலிவேட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். லுக் வைஸ் பார்க்குறதுக்கு வந்து வாட்ச் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் அப்பப்போ முக்கியமான ஆஃபர் எதாவது வரும், அந்த ஆஃபர் டைமில் வந்து லெஸ் தென் 3000 ருபீஸ்க்கு வந்து நமக்கு கிடைக்குது. நான் ஆஃபர் டைமில் நம்ம பார்த்தோன்னா ரெகுலர் ப்ரைஸாக வந்து 3500 ருபீஸ் செல் பண்ணுறாங்க. ப்ளூடூத் காலிங், அமலோட் டிஸ்பிளே இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் பேக்கடு ஒரு வாட்ச் அந்த 3500 ருபீஸ் ப்ரைஸ் ப்ராக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். ஆஃபர் டைமில் வந்து 3000 ரூபாய் இல்லை அதுக்கும் கம்மியாக கிடச்சிது அப்படின்னா சூப்பர் டூப்பர் வர்த்தாக இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே அந்த ரவுண்ட் டைலோட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாய்ஸ்லே வந்து எவால் 3 இருக்குது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே வந்து எவால் 3 பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். பட்ஜெட் வந்து 2500 ருபீஸ் அப்படின்னா லூப் வாட்சை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். 2000 ருபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது காலிபர் 2 பஸ் இருக்குது, அது காலிங் சப்போர்ட்டோட வரும். நான் காலிங் சப்போர்ட் அப்படின்னா 1500 1800 காலிபர் 2 இருக்குது. ஆஃபர் டைம் நம்ம பார்க்கும்போது வந்து ப்ரைஸ் செம்மையாக வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாமே வந்து நாய்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிக்ஸாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து நாய்ஸ் இல்லை வேறு ஏதாவது ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.